தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நமது சிந்தனையும் சொல்லும் தூய்மையானதாக இருக்கும் பொழுதுதான் நாம் செய்யும் செயல்பாடுகளும் தூய்மையானதாக இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி. இது போன்ற உங்களின் உணர்வுபூர்வமான வார்த்தைகளை கடிதங்கள் வழியாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி தான் வந்ததும் தந்ததும். இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் கடித கருத்துக்களுக்கு பதிலளிக்க வந்திருப்பவர் மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயலாக்க அலுவலர் அருள் தந்தை முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். வணக்கம் ஃபாதர். வணக்கம் கல்பனா, எப்படி நல்லா இருக்கியா? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எப்படி? எஸ் இறை மக்கள், நம்ம பார்த்துட்டு இருக்க இறை மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, வருஷம் வருஷம் வந்து நேரலையா மாதா தொலைக்காட்சியின் வழியா பார்த்து அதன் வழியாக நிறைய கடிதங்கள்லாம் நம்மளுக்கு அந்த கருத்துக்களை எழுதி அனுப்புவாங்க ஃபாதர். அஃப்கோர்ஸ் நம்ம சொல்றது வந்து பெசுநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல பெருவிழாவை பற்றி தான். இந்த வருடமும் நேரலையாக வந்து இறை மக்கள் பார்த்து ரசிக்க போறாங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் கடந்த ஆண்டு ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு ஒரு மாதமாக நம்ம வந்து நேரலையாக நம்ம கொடுத்தோம். இந்த ஆண்டு வந்து இப்போ நம்ம தியான நாட்களில் இருந்து நேரலையாக மதிசநகருடைய அந்த அன்னையினுடைய பக்தி முயற்சி, குறிப்பாக அந்த திருப்பயண அன்னை திருப்பயணம், இந்த அன்னையோடு இணைந்து நாம் மேற்கொள்கின்ற இந்த பயணம், ஏன்னா நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியில் இல்லாட்டி அன்னை வேளாங்கண்ணி மாதா பக்தர்கள் மத்தியில் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு இந்த ஆண்டுக்கு ஒரு முறை நடந்தே திருத்தலம் சென்று ஜெபிப்பது ஒப்பு கொடுப்பதெல்லாம் வந்து பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக மக்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பக்தி முயற்சி. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது ஒரு ரொம்ப கடினமான ஒரு காலத்தில் இது மேற்கொள்ளக்கூடாது, வாராதீங்க, உங்களுடைய பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று எல்லாரும் அவங்கள வந்து, ஆனால் அவர்களுடைய அந்த ஆன்மீக தியாகத்தை தேடலை நம்ம வந்து தீர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் பெசுநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தல அதிபர் அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற நமது அருத்தந்தையர்கள் அந்த அவர்களோடு இணைந்து நமது இறை மக்களுக்கு பக்தர்களுக்கு அன்னையுடைய பக்தர்களுக்கு அந்த தாகத்தை தீர்க்கின்ற விதத்தில் தணிக்கின்ற விதத்தில் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து என்ன செய்யலாம் என்பதை யோசித்து கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் அற்புதமான அன்னையினுடைய அந்த மன்றாட்டு மாலையில் இருக்கக்கூடிய காரியங்களை அந்த தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டும் அதனுடைய அடிப்படையிலேயே தியானங்கள் நடந்திருக்கும், எல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ வருகின்ற நாட்களிலும் இந்த நவநாள் திருப்பலிகளிலும் நிறைவேற்றப்படும். அன்றைய நாட்களில் தியானிக்க மக்களை அழைக்க போகிறாங்க. மாதா தொலைக்காட்சியின் வழியாக இதில் மக்கள் இணைந்து அன்னையினுடைய அந்த பரிந்துரையை பெற்றுக்கொண்டவர்களாக அதன் வழியாக ஆண்டவருக்கு உகந்த நல்லதொரு பிள்ளைகளாக வாழ்கின்ற ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியிலே மாதா தொலைக்காட்சியும் எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் தொடர்ந்து பாருங்கள், பங்கெடுங்க, ஜெபிங்க, தியானிங்க, ஒவ்வொருத்தர் மற்றவர்களுக்காக, குறிப்பாக விரைவாக இந்த உலகம் சுபீட்ச நிலையை அடைய வேண்டும், நல்ல சுகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மக்கள் வந்து அமைதியான சூழ்நிலையை வாழ்வதற்கான உகந்த ஒரு உலகாக இந்த உலகை நாம் மாற்றுவதற்கு அன்னையின் பரிந்துரைகளாக ஆண்டவர் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் எல்லாருமே வந்து நம்ம இணைந்து மன்றாடுவோம். கண்டிப்பாக சேர்ந்து நாம் செய்கின்ற ஜபத்திற்கு அற்புதமான வல்லமை உண்டு என்ற நம்பிக்கையோடு இணைந்து மன்றாடும் உங்களை அன்போடு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயராலும் பெசுநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தினுடைய அதிபர் மற்றும் அருட்தந்தையர்கள் மறைமாநில பேராயர் அவர்களின் பெயராலும் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சியோட நம்ம நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்முடைய முதல் கடிதம் வசந்தா செல்வதுரை, இவங்க நம்மளுக்கு வந்து அடிக்கடி கடிதம் எழுதுறவங்க தான் ஃபாதர். மதிப்புக்குரிய தந்தையவர்களுக்கும் உங்களோடு இருக்கும் தந்தையவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எப்படி நன்றி வாழ்த்து சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை தந்தையே. அவ்வளவு அற்புதமான நிகழ்ச்சிகள், கடந்த வார நிகழ்ச்சிகள் யாவும் அற்புதம். மனதிற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிடைத்தது. எவ்வளவு அற்புதமாக தயாரித்து உள்ளீர்கள். உழைத்த யாவருக்குமே நன்றி தந்தையே. கடைசியாக ஐந்து தந்தையர்கள் மற்றும் குழுவினர் பாடிய அஞ்சாதே அஞ்சாதே பாட்டு அற்புதம், இனிமையானது, ஆறுதலான வரிகள் பாட்டில். மாதா டிவியில் இந்த பாடலை அடிக்கடி கேட்டு மகிழ உதவி செய்யுங்கள் தந்தையே. மாதா டிவி நிகழ்ச்சிகளை தயாரிக்க ஆசிர்வதிக்கும் மாதாவுக்கும் எல்லாம் வல்ல ஆண்டவருக்கும் நன்றி. இப்படிக்கு வசந்தா செல்வதுரை கோயம்புத்தூர்ல இருந்து எழுதியிருக்காங்க ஃபாதர். வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த நிகழ்ச்சிகள், இந்த பாடல்கள் இப்போ புதிதாக நிறைய அப்பப்போ நம்மளுடைய மாதா தொலைக்காட்சியில் நிறைய பாடல்களை நம்ம வந்து கொண்டு வரோம். வெளியிலேருந்து மற்ற தனி நபர்கள், அருட்தந்தையர்கள் நிறைய பாடல்கள் ரெடி பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து நம்ம மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கிறோம்.
ஆனால் அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க, அவங்க சொந்த யூடியூப் சேனல்லையும் போட்டுக்குவாங்க. அதனால் நம்ம அதை யூடியூப் சேனல் நம்ம அதை கொண்டு வரது கிடையாது, பாடல்களே ஒளிபரப்போ தனியும். ஆனால் மாதா தொலைக்காட்சி சொந்தமாக நிறைய பாடல்களை தயார் செய்யுது. இப்போ குறிப்பாக அஞ்சாதே அந்த பாட்டு, இல்லை இப்போ சூசைப்பருக்கான அந்த பாடல், இப்போ இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் அது இருக்குது. அவங்க எப்போ வேணாலும் அதை வந்து பார்க்கலாம். அவங்க எப்போல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த நேரங்கள். அதே மாதிரி நம்முடைய பிறந்தநாள் பாடல் இல்லைங்களா, கொரோனா காலத்தில் உயிர் சுவாசமே, நிறைய பாடல்கள் வந்து மாதாட்டியுடைய யூடியூப்பில் போனாங்கன்னா நம்முடைய நாம் தயார் செய்த பாடல்கள் எல்லாம் அதில் போட்டுக்கணும். அந்த அவங்க எப்போ வேணாலும் அவங்க வந்து மொபைலில் எடுத்தாலே வந்து அழகாக வந்து பார்க்கலாம், கேட்கலாம். அஃப்கோர்ஸ் மத தொலைக்காட்சியில் நம்ம அதை ஒளிபரப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதுனால நாங்கள் சிறப்பாக பணி செய்ய முடியுது. நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். நல்லா இருங்க, சந்தோஷப்படுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட நல்லது. பார்த்து நம்ம அடுத்த கடிதம் வாசிப்போம். நாகர்கோவிலேருந்து மேரி சாந்தி அம்மா எழுதியிருக்காங்க. மாதா தொலைக்காட்சியின் அதிபர் தந்தை, மகள் கல்பனா மற்றும் அயராது உழைக்கும் அனைத்து அருத்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பணியாளர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் பதிவு செய்து கொள்கின்றோம். இந்த ஊரடங்கு காலத்தில் மாதா தொலைக்காட்சி கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல தந்தையே, அனைத்து மக்களுக்கும் அரிய பெரிய பயன்களை அளித்து வருகின்றது. எல்லா நிகழ்ச்சிகளும் ஆன்மீகம் மட்டுமல்ல, நல்ல மகனாக, மகளாக, மாணவனாக எல்லா வகையினருக்கும் அரும் மருந்தாகவே விளங்குகின்றது. அதன் நன்மைகளை எழுத்துக்களால் எடுத்துரைக்க முடியாது. கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் அருட்தந்தையர்கள், ஆயர்தந்தையின் கதை, பழமொழியின் மூலம் விளக்குவது, நெறிக்காட்டும் ஆளுமை, மருத்துவம், குரல்வழி இறைமொழி, எத்தனை உண்மைகளை விளக்குகின்றன. அருட்தந்தையர்கள் ஒவ்வொரு நாளும் துதி ஆராதனை பாடல் எவ்வளவு அழகாக பாடுகிறார்கள், மனதிற்கு எவ்வளவு ஆறுதலை அளிக்கின்றது. இறை புகழ்ச்சியை பாடிய விதம், ஒவ்வொரு உயிரினங்களையும் ஆண்டவர் படைத்திருக்கும் விதம், மனித படைப்பை பற்றியெல்லாம் பாடிய விதம் ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கின்றது. இந்த காலகட்டத்தில் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி மிக மிக பயனுள்ளது தந்தையே. அருட்தந்தை பேராசிரியர் குழந்தைசாமி பகிர்வு, சிறு வயதில் நடந்த நிகழ்வுகள் நினைவுக்கு வந்தது. பூக்களின் பாக்கள் என்ற குழந்தைகளை தன்வயப்படுத்தும் விதத்தில் எழுதப்பட்ட பாடல்கள் என்று பல பல விளக்கங்களை விளக்கி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர் வெறும் எழுத்தாளர் அல்ல, அவர் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல சித்த மருத்துவர், இயற்கையை காப்பாற்றுபவர், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், முதியோர்களை போற்றுபவர், உயிரினங்களை அன்பு செய்பவர் என பல கலைகளையும் தம்மிடத்தே கொண்டவர். கோலம் போடுதல் போன்ற பாரம்பரிய நிகழ்வுகளை விளக்கினார். இன்று இத்தகைய விஷயங்கள் கேள்விக்குறியாகிவிட்டது தந்தையே. இயேசுவின் திருஹிருதயம் பற்றிய பகிர்வுகள் மிக அருமை. தூத்துக்குடி ஆலந்தனை தொடங்கி இடைக்காட்டூர் திருஹிருதய ஆண்டவர் திருத்தலத்தில் முடிந்தது. 24 மணி நேர திருஹிருதய ஆண்டவரின் தியான நிகழ்ச்சி எல்லாவற்றையும் பார்க்க முடியாவிட்டாலும் முதலும் முடிவும் இடையிலும் பார்க்க முடிந்தது தந்தையே. அருள் சகோதரி மார்கெட் மேரிக்கு திருஹிருதய ஆண்டவர் காட்சி கொடுத்த நிகழ்வை இயேசு சபையை சேர்ந்த அருள் தந்தையும் அருள் சகோதரியும் விளக்கிய விதம் மிகவும் அருமை. நமக்கு அவற்றை அறிய முடிந்தது தந்தையே. இந்த ஊரடங்கு நேரத்தில் மாதா தொலைக்காட்சியின் மூலம் அரிய பெரிய கருத்துக்களை அறியவும் உணரவும் முடிகின்றது. கோவிலுக்கு போக முடியவில்லை என்ற நிலை இல்லாமல் தினமும் இரண்டு திருப்பலி, நற்கருணை, ஆராதனை இவற்றை பார்த்து ஆறுதல் அடைகின்றோம் தந்தையே. நீ நம்பினால் இறை பயிற்சி தொடரின் மூலம் அரிய பல கருத்துக்களை அறிய முடிகின்றது. பொறாமை பற்றி இந்த வாரம் பகிர்ந்து கொண்டார் சகோதரன் ஆரோக்கியராஜ். இன்னும் எழுதி கொண்டே இருக்கலாம் தந்தையே, மன்னிக்கவும், நேரம் முடிந்து விட்டது என்ற காரணத்தால் நன்றி சொல்லி முடிக்கின்றேன் அப்படி சொல்லிட்டு மேரி சாந்தி அம்மா அவங்க வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இருக்காங்க. நேரம் இருந்தால் இன்னும் எழுதியிருப்பேன்ட்டு சொல்லுங்க ஃபாதர். ரொம்ப சந்தோஷம். மேரி சாந்தி அம்மா இல்லைங்களா, நாகர்கோயிலிருந்து இருக்கிற. நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப உன்னிப்பாக உற்று நோக்குறீங்க, கவனிக்கிறீங்க, பார்க்குறீங்க. புத்தகம் பேசுகிறது தொடங்கி நற்கருணை ஆராதனை வரை எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதா தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு பரிமாணத்தில் இருக்கும், ஒவ்வொரு பரிணாமத்தையும் வந்து ஏன்னா இதில் வந்து பக்திக்குரிய காரியங்களுக்குரிய அவங்களுக்கு இருக்கும், இல்லாட்டி வந்து இயற்கையை சார்ந்த விஷயங்களை குறித்ததாக இருக்கும், இல்லை நம்முடைய தனிப்பட்ட ஆளுமையை நம்ம எப்படி எவ்வாறு வெளிப்படுத்துவது, உறவுகள் மேம்பட இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியாக இருக்கலாம், தனிப்பட்ட ஆளுமை, அதே நேரத்தில் குழந்தைகளை எப்படி ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது அவர்களுக்கான, அதே நேரத்தில் நாம் தெரிந்து கொண்ட, நாம் புரிந்து கொண்ட காரியங்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது, இப்போ கதைக்கலாம் வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை வந்து மாதா தொலைக்காட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன உங்களுக்கு நலமா, நீங்கள் நலமா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு பரிணாமத்தை கொண்டதாக, ஒரு ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்தில் பங்கெடுக்கக்கூடிய. இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்லிப்போ, இந்த வந்ததும் தந்த நிகழ்ச்சி வழியாக நான் மாதா தொலைக்காட்சியை எவ்வாறு அனுபவித்திருக்கிறேன், என்னுடைய சாட்சியம் என்ன. இப்போ நிறைய பேர் வந்து
நற்கொருணை ஆராதனையில் எங்களுக்கு இந்த நலன் கிடைச்சது, அதை சுகமானோம், நாங்கள் அப்படி இருக்கிறோம் சொல்லி சொல்லும்போது அதை எழுத்து வடிவத்தில் எழுதி அனுப்புகின்ற பொழுது இதை பார்க்கின்ற, இதை கேட்கின்ற மற்றவர்கள் நாமும் ஏன் ஜெபிக்க கூடாது? ஒரு சாட்சியம். இந்த நிகழ்ச்சியிலெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ஒருத்தவங்க வந்து அதை பார்த்த அனுபவத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது இதன் வழியாக இன்னொருத்தவங்க நாம ஏன் அந்த நிகழ்ச்சியை பார்க்க கூடாது என்று தெரிந்து கொள்கிறார். அப்படி ஒவ்வொரு விதத்திலும் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நமக்கு கடவுள் கொடுத்த அந்த இறை வார்த்தையை நாம் இன்னும் சரிவராக எவ்வாறு புரிந்து கொள்வது, அந்த இறை வார்த்தையுடைய பின்னணி என்ன, அதை எதற்காக எழுதினார்கள், யாருக்காக எழுதினார்கள், அந்த பின்னணியில் இன்று நமக்கு வந்து கடவுள் என்ன வெளிப்படுத்துகிறார், அதில் வருகின்ற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள் என்ன என்பதெல்லாம் மிக தெளிவாக நுணுக்கமாக மறைநூல் அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நமது மேதகாயர் பீட்டர் அபீரா இருக்கட்டும், இப்பொழுது அறுபத்தந்தை ரெய்மண்ட் ஜோசப், இவர்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அந்த நுணுக்கங்களை இவ்வளவு இன்னும் ஆழமாக நாங்கள் இதற்கு முன்னால் நாங்கள் படிக்கும் போதே தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு நமது நிகழ்ச்சிகளை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் அவ்வளவு அற்புதமாக தயாரித்து அதனை நமது அறிஞர்கள், அறிஞர் பெருமக்கள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன தேவைகள் இதில் இருக்கிறதோ அதை வந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சமையலில் வந்து இலையில ஒரு 10-15 வகை அவியல், பொரியல், வறுவல்னு சொல்லிட்டு எல்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஆமாம், சோறு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. எதுக்குங்க இவ்வளோ வச்சுருக்கிறீங்கன்னு நம்ம வந்து கேட்டோம்னா, ஒருத்தவங்களுக்கு பொரியல் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு அவியல் பிடிக்கும், ஒரு சிலவங்களுக்கு வறுவல் பிடிக்கும், இந்த மாதிரி வந்து யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊடுவாங்க, மோர் குழம்பு கொடுப்பாங்க, அப்புறம் இது காரக்குழம்பு கொடுப்பாங்க, ரசம், எல்லா வகையான குழம்பும் இருக்கும். அப்போது சாம்பார் பிடிச்சவங்க ஒரு ரெண்டு வாய் சேர்த்து சாம்பார் சாப்பிடுங்க, இல்லை சாம்பார்லாம் எனக்கு பிடிக்காது, அது என்னங்க எனக்கு வந்து காரக்குழம்பு தான், காரக்குழம்பு ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடுங்க, எனக்கு இது ரெண்டுமே பிடிக்காது, எனக்கு மோர்க்குழம்பு வந்து ரெண்டு வாய் சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே அந்த பெரிய தலைவாழையில் வந்து ஃபுல் ஐட்டம் அங்கே இருக்குது. நமக்கு எது வேணுமோ அது, என்ன வேணுமோ நல்லா சுவைத்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சேர்த்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, நிறைவாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் மாதா தொலைக்காட்சியினுடைய இல்லந்தோறும் இறையாச்சு. அல்டிமேட்டாக முடிச்சிட்டாங்க ஃபாதர். எஸ், ஆன்மீக உணவை நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, மன நிறைவோடு தர ரெடி. நீங்கள் அதை எடுத்து நல்லா தலைவாழை இலை போட்டு நல்லா ஒரு 2-3 இலையை போட்டு அதில் ஃபுல் ஐட்டங்களும் வந்து வச்சு என்னென்ன உங்களுக்கு பிடிக்குதோ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக கடவுளுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருங்க. மேரி சாந்தியம்மா பார்த்துட்டு இருப்பாங்க ஃபாதர், அவங்களுடைய கடிதத்தை குறித்து ஃபாதர் இவ்வளோ கருத்துக்கள் வந்து பகிர்ந்திருக்காரு அப்படின்றப்போ ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி, நல்லா இருங்க, தொடர்ந்து எங்களுக்காக மன்றாடுங்க, நாங்களும் உங்களுக்காக மன்றாடுறோம். இந்த தலம் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. எஸ் ஃபாதர், உண்மையாக இறை மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் மாதிரி தான் இது இருந்தது, கண்டிப்பாக அதை புரிஞ்சிருப்பாங்க. நம்ம அடுத்த கடிதம் வாசிப்போம். ஃபாதர், இவங்க வந்து திருச்சியிலிருந்து ஜார்ஜ்ன்றவங்க எழுதியிருக்காங்க. அன்புள்ள ஊடகத்துறை செயலருக்கு வணக்கம். முழு கொரோனா தடை காலத்தில் தாங்கள் ஒளிபரப்பிய பல நிகழ்ச்சிகளில் உச்சமாக இருக்கும் திருப்பலி தங்கு தடையின்றி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட 3 நேரங்களிலும் மிகுந்த பொறுப்போடு ஒளிபரப்பி கொண்டிருந்தீர்கள். மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி அப்படின்னு முடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. மாதா தொலைக்காட்சியில் திருப்பலி மட்டுமல்ல பல காரியங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், மன்றாடுங்க, மற்றவர்களையும் பார்க்க உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு கடவுளை ஆசிரியம் கிடைக்கும், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட நல்லது. ஃபாதர், அடுத்த கடிதம் வாசிப்போம். ஆரோக்கியதாஸ்ன்றவங்க குன்னூர்லேருந்து எழுதியிருக்காங்க. ஃபாதர், பாசத்திற்கு உரிய தந்தையவர்களுக்கும் மற்றும் உள்ள மாதா டிவி ஊழியர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு வாரம் கடந்த WCD நிகழ்ச்சி திருப்பலிகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. அதிலும் 7ஆம் தேதி இந்தியாவில் உள்ள முக்கியமான பசிலிக்காக்களில் நிகழ்ந்த திருப்பலி நிகழ்ச்சிகள் எங்கள் வீட்டு திரைக்கே உணர்ந்து மிகவும் நன்றி தந்தையே. மேலும் 15/8/2021 அன்னையின் விண்ணேற்ப நாளில் ஸ்ரீலங்காவிலிருந்து 4 பாஷைகளில் நடைபெற்ற திருப்பலி சிறப்பிலும் சிறப்பு. நாங்கள் எங்கள் இள வயதில் பிரெஞ்சு ஃபாதர்களால் நிறைவேற்றப்பட்ட லத்தீன் திருப்பலியை நினைவு கூற வைத்தது தந்தையே. பணி தொடர எங்கள் வாழ்த்துக்களும் ஜபங்களும். நன்றி. இப்படிக்கு ஆரோக்கியதாஸ் குன்னூர்லேருந்து எழுதியிருக்காங்க ஃபாதர். ரொம்ப சந்தோஷங்க ஆரோக்கியதாஸ் ஐயாவுக்கு. இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக இந்த இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடு மாதா திருத்தலம், நமக்கு எப்படி அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம்
உயிர் நாடியாக இருக்கிறதோ அதே மாதிரி இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த எல்லா சமயத்தையும் ஜாதியையும் சார்ந்த இனத்தையும் சார்ந்த மக்களுக்கு அது ஒரு பொது தலமாக அன்னையினுடைய திருத்தலமாக ஏறக்குறைய அந்த நாளில் மட்டும் 1,000,000+ மேற்பட்ட பிற மதத்தை சார்ந்த அன்பர்களும் கத்தோலிக்கர்களும் கத்தோக்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் எல்லாரும் வந்து தமிழர்களும் சிங்களர்களும் எல்லாரும் இணைந்து வரக்கூடிய ஒரு தலமாக இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா யாருமே இந்த தடவை அலோடு கிடையாது இந்த பெருந்தொற்றுனால. இப்போது அங்கேருந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கள மொழியில் தமிழ் மொழியில் ஆங்கில மொழியில் அதே மாதிரி நம்ம திருச்சியினுடைய தாய்மொழியாகிய லத்தீன் மொழியிலையும் அந்த திருப்பணி நிறைவேற்றுவாங்க. ரொம்ப சந்தோஷம், நல்லா ஜெபிங்க, எங்களுக்கு ஆஜிப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு ஆஜிப்பிக்கிறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு நல்லது ஃபாதர். நம்ம அடுத்த கடிதம் வாசிப்போம். குழந்தை ராஜ் சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து எழுதியிருக்கார் ஃபாதர். அன்பு சகோதரி திருமதி கல்பனா இருதயராஜ் அவர்களுக்கு பேராசிரியர் குழந்தைராஜ் எழுதும் கடிதம். ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் என் கடிதத்தை வாசித்தமைக்கு நன்றி. பேரரு திரு டேவிட் சுவாமி அவர்களின் கருத்து பதிவும் விமர்சனமும் மிக மிக நன்று. 5வது சேலம் மறை மாவட்ட ஆயர் அருட்செல்வம் ராயப்பன் ஆண்டகை பற்றிய வாழ்க்கை வரலாறு தொகுப்பு விரிவாக விளக்கமாக இருந்தது தந்தையே. அவரின் இள வயது வாழ்க்கை முதல் தற்போதைய நிலை வரை அவர் சந்தித்த சவால்கள் வெற்றி சாதனைகள் ஏராளம். பன்மொழி வித்தகர் இப்படி பலர் நம் கத்தோலிக்க திருச்சபையில் உண்டு. முடிந்தால் மற்ற ஆயர்களின் வாழ்க்கை தொகுப்புகளையும் நேரம் கிடைக்கும் போது ஒளிபரப்புங்கள் தந்தையே. மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி. அடடடா எவ்வளவு கனிவா கேட்டிருக்காரு குழந்தை ராஜாயா. அது ஏதாவது அந்த தருணங்கள் வருகின்ற பொழுதுதான் அதை நாம் செய்ய முடியும். பொதுவாக எல்லாரும் அதை விரும்புவதும் கிடையாது. இப்ப புதிதாக ஒரு ஆயர் வந்திருக்கிறார், அவர் நம்ம செய்யலாம். இல்லை அவர்களுடைய மறைவு நேரத்தில் அதை செய்யலாம். இல்லை அவங்கள வந்து ஒரு ஜூப்ளி கொண்டாடுறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு தருணங்களின் சமயத்தில் அதை செய்கின்ற பொழுது அது பாராட்டத்தக்கதாக இருக்கும், அவர்களும் ஏற்கத்தக்கதாக இருக்கும். பொதுவாக ஒரு சிலர் வந்து எதற்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய நல்ல கனிவான அந்த எண்ணத்தை நான் பாராட்டுகிறேன். அது கட்டாயம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்மளது தமிழக திருவகையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆயரும் நல்ல ஒரு அற்புதமான எல்லோரும் பல நிலைகளில் பாண்டியத்தை பெற்றவர்கள், ஆளுமை நிறைந்தவர்கள். அவங்க ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம சொல்வது நமது கடமைதான். கட்டாயம் அதற்குரிய சூழல்கள் அமைகின்ற பொழுது அதை கட்டாயம் நாங்கள் செய்வோம். அது எங்களது கடமையும் கூட. அதை ஏன்னா இது தமிழக ஆயர் பேரவையை நடத்தக்கூடிய ஒரு தொலைக்காட்சி. எனவே நமது அவர்களெல்லாம் நமது ஆளுமைகள், அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் அதை கட்டாயம் மாதா தொலைக்காட்சி செய்யும். உங்களது அற்புதமான கருத்துக்கு நன்றி சொல்வதோடு உங்களது ஜபங்களையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். எங்களுக்கு ஆஜிப்பீங்க, நாங்களும் உங்களுக்கு அமண்டாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. எஸ் ஃபாதர், ரொம்ப நல்லது. நம்ம அடுத்த கடிதம் வாசிப்போம். சகாய ஜெயராணின்றவங்க திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க ஃபாதர். மாதா தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனர் தந்தை அவர்களுக்கு. தந்தையே, மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படும் நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. சிறப்பாக ஆன்மாவையும் உடல் நலத்தையும் குணமாக்குகின்றவையாகவும் கருத்தளம் மிக்கவையாகவும் இருக்கின்றன. நன்றி கூறுகின்றோம் தந்தையே. ஜூலை மாதம் புனித இன்னாசியரை பற்றி அருள்தந்தை செல்வராஜ் அவர்கள் கூறிய கருத்துக்களும் சிந்தனைகளும் என்னுடைய வாழ்க்கையையும் அர்ப்பண வாழ்க்கையையும் சிந்திக்க தூண்டியது. புனித இன்னாசியர் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது அவருடைய போர்க்காயங்கள். இன்னாசியார் என்ற பெயரை இக்னேஷியார் என்று மாற்றிக்கொண்டார். பல்வேறு மாற்றங்களை தழுவிக்கொண்டார். மாற்றத்திற்கு தன் இதயத்தை திறந்து வைத்திருந்தார். இயேசுவோடு வலுவான உறவை வளர்த்து கொண்டார். இயேசுவின் நாமத்தை இதயத்தில் பதித்தார். இயேசுவை போற்றி புகழ்ந்தார். மேலும் மாதா தொலைக்காட்சியில் நம்ம ஒரு வைத்தியம், இரவு நடைபெறுகின்ற புனிதர்கள் திரைப்படம் எல்லாமே அருமையாக உள்ளது தந்தையே. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அன்புடன் சகோதரி சகாயர் ஜெயராணி திண்டுக்கல் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. சகோதரிக்கு எனது மனம் நிறைந்த நன்றி. சகாயம் சகோதரி, அதனால ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்க பக்கத்து எங்க ஊரு பக்கத்து சொல்ல முடியாது, எங்க ஊர்னு தான் சொல்லணும். இப்படி அதாவது இஞ்ஞாசியார் சேசு சபை குருக்களுடைய அவங்களுடைய பாதம் அதிகமாக பதிந்த பகுதிகளில் திண்டுக்கல் மதுரை இந்த பகுதிகளெல்லாம் அவருடைய பணிகள்லாம் எல்லாரும் மக்கள் ஏன்னா அதிகமான பங்கு தந்தையர்களாக இருந்து சேசு சபை குருக்கள் பணியாற்றிய பகுதி வந்து திண்டுக்கல் மதுரை பகுதி. திண்டுக்கல் மதுரை சிவகங்கை பாளையங்கோட்டை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தொடக்க நாட்களில் வந்து அதிகமான பங்கு தந்தையர்கள் வந்து இயேசு சபை குருக்கள் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் அந்த பின்னணியில் வந்ததுனால அவங்களுக்கு எல்லாருமே இப்போ நீங்கள் எங்களுடைய இப்போ நீங்கள் திண்டுக்கல்ல சூசியப்பூர் கோயிலில் நினைக்கிறேன், அங்கே போனாலும் இங்கே இஞ்ஞாசியாருடைய அந்த சிறுவாங்க பார்க்கலாம், அந்த பீடத்தில் பார்க்கலாம்.
உள்ள சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சிறுவம். அங்கே வந்து ஸ்கூலுக்குள்ளே போகும்போதே ஒரு ஒரு சின்ன கெபி இருக்கும், அது ஒரு அழகான சிறுவம். அந்த காலத்தில் நான் மாணவனாக அங்கே படித்த பொழுது என்னுடைய ஆசிரியர் திருவாளர் மைக்கேல் ராஜ், அவர் ஒரு பெரிய இசை மேதை, அதே சமயத்தில் ஒரு அருமையான ஒரு ஓவியர். இன்றைக்கி திண்டுக்கல் சூசைப்பூர் ஆலயத்தில் கூடிய அந்த சகாய அன்னை பீடத்தினுடைய அந்த பணம் வந்து அவர் தான் வரைஞ்சது, அவர் வரைஞ்சது. அவருடைய மாணவனாக இருந்தபோது நான் ரொம்ப நல்லா அழகாக அந்த காலத்தில் ஓவியமாக வரைவேன். அப்போ அந்த இங்கியாசியார் திருநாள் சமயத்தில் அந்த சிறுவத்துக்கு பெயிண்ட் பண்ணுவார். அப்போது அந்த பாடியிலலாம் வந்து பிளாக் கலர் அடிக்கிறதுக்கு நான் போய் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். அவர் அந்த முகத்துக்கெலாம் வந்து அவர் பெயிண்ட் பண்ணுவார். ஸோ அந்த சிறுவம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சிறுவத்தை நினைக்கும் போதெல்லாம் இங்கியாசியார் நினச்சோன்னே எனக்கு அந்த ஞாபகம். நான் 7வது, 8வது, 9வது படிக்கும் போதெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய ஆசிரியரோடு இணைந்து அந்த சிறுவத்துக்கு பெயிண்ட் அடித்த ஞாபகம்லாம் எனக்கு வருது. அதனால் இங்கியாசியார் வந்து ஒரு அவர் வந்து புனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அவருடைய வரலாறு அவர் சொல்லும் போது அவருடைய ஆரம்பிக்க அந்த சபைக்கு வந்து இயேசு சபை என்று பெயர் வைக்க அவர் அவ்வளவு ஆசையாய் அது வந்து அந்த பெயரை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு, ஏன்னா அப்போ அவ்வளோ ஆணவமாக என்று கூட அவர்கள் நினைத்தார்கள். அப்படியெல்லாம் கிடையாது, இயேசுவை போல நாங்களும் செயல்பட வேண்டும், அவரை போல நாங்கள் தந்தை அன்பு செய்ய வேண்டும், அவரை போல தந்தையினுடைய சுத்தத்தை நிறைவேற்றுகளாக இருக்க வேண்டும், அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் அந்த ஒரு பெயரை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. அது அழகாக ஃபாதர் செல்வராஜன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் ரொம்ப சந்தோஷமாக நிறைய காரியங்களை மனசில் கொண்டு வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்காக நாங்கள் மன்றாடுறோம், நீங்களும் எங்களுக்காக தொடர்ச்சியாக மன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்கள் குடும்பத்தாரோடும் வாழ்க. கண்டிப்பாக ஃபாதர், இந்த வாரமும் மனநிறைவான கருத்துக்களை வந்து நம்ம பகிர்ந்து கொண்டோம். உங்கள் மனதிலிருந்து தனிப்பட்ட சில விஷயங்களையும் நீங்கள் எடுத்து உரைத்தீர்கள். இந்த ஒரு பெரிய சந்தோஷத்தோடவே நம்ம இந்த வார நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். உங்களுடைய சிறிய ஜபத்தோடு இனி இதயங்களே தொடர்ச்சியாக மாதா தொலைக்காட்சியிலாம் பாருங்கள். இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசநகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து ஆரோக்கியனை திருத்தலத்திலிருந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நேரலையாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலி தியான மறைவுரைகள் எல்லாமே பக்தி முயற்சிகள் எல்லாமே ஒளிபரப்பி கொண்டே இருக்கிறோம். இதில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினால் அந்த ஒளிபரப்பில் வந்து நாங்களும் எங்கள் பங்களிப்பை செய்கிறோம். எங்கள் ஒரு அதற்கு 5000 என்று நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் உங்களுடைய காசோலையோ வரையோலையோ நேரடியாக நீங்கள் அனுப்பலாம். இல்லை உங்களுக்கு சந்தேகம்னா எங்களுடைய கீழே ஃபோன் நம்பர் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு உதவி செய்வாங்க. நாங்களும் பங்கெடுக்க விரும்புகிறோம் என்று விரும்புகிறவர்கள் மட்டும்தான், இது யாரும் கட்டாயம் கிடையாது. அதனால் நீங்கள் இதில் பங்கெடுத்தீர்கள், மாதா தொலைக்காட்சிக்கு அதில் நீங்கள் தருகின்ற பண உதவி ஒரு பெரிய உதவியாக இருக்கும். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் எல்லாம் தயார் செய்வதற்கும் வழிநடத்துவதற்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நாட்களில் பெசநகர் திருத்தலத்தினுடைய அந்த கட்டுமான பணிகளும் ஏறக்குறைய முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் உதவி செய்ய நீங்கள் விரும்பினாலும் அந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தையை நீங்கள் தொடர்பு கொண்டால் நீங்கள் அவருக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம். மற்றபடி எங்களுக்காக மன்றாடும்படியாக எங்கள் அன்போடு நான் வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, அரசினுடைய திட்டத்தின்படி பள்ளி மாணவர்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் மீண்டுமாய் பள்ளிக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் ஏற்கனவே மன்றாடி கொண்டிருப்பது போல இந்த பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்களும் நிறுவனத்தில் பணி செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியர்களும் பணியாளர்களும் அவருடைய பெற்றோர்களும் எல்லோரும் இணைந்து இந்த அரசோடு இணைந்து இந்த முடிவில் நல்ல முறையிலே பாதுகாப்பான விதத்திலே பொறுப்பான விதத்திலே மாணவர்கள் பொறுப்பை உணர்ந்தவர்களாக தங்களது எதிர்கால வாழ்க்கையை குறித்து அக்கறைப்பட்டவர்களாக நன்றாக ஒத்துழைப்பு கொடுத்து விதிமுறைகளை கடைபிடித்து இந்த பள்ளி நடைபெறுவதற்கு அவர்களும் உறுதுணையாக இருந்து தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள நிறைய அவர்களுக்கு உமது ஆவியாருடைய வல்லமையை கொடுத்து இந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற துணை வரும்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கும்படியாக நல்லதொரு சூழலை உருவாக்கி தரும்படியாக இந்த தொற்றை முற்றிலுமாக நீர் அகற்றி போடும்படியாய் உண்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் வல்லமையின் ஆண்டவரே, உமது கரத்தின் ஆசீர்வர்கள் ஒவ்வொருவரும் நிரம்பியிருப்பதாக எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகளுக்காக நீர் பரிந்து பேச முடியாய் உண்மை கெஞ்சி கேட்கிறோம் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஃபாதர், இறை நம்பிக்கையோடு இணைந்த தன்னம்பிக்கை வெற்றி பெறும் சொல்வாங்க. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையோடு மாதா தொலைக்காட்சியை வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி கல்பனா.
அன்பின் நெஞ்சங்களே, மாத தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு உறவு பாலமாக விளங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் அனுப்பும் இந்த கடிதங்கள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். தொடர்ந்து உங்கள் கடித கருத்துக்களை வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி 150 லஸ்கோயில் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கும், மேலும் வாட்ஸ்அப் வழியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கடிதங்கள் தந்த உற்சாகத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய கல்பனா மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.